ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சீக்ரெட் க்ரஷானி எபிசோட் 1 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பாருங்கள். லாஸ்ட் பார்ட்டில் என்னாச்சுன்னா, இந்த மாதிரி இவங்க லவ்வுக்காக 4 ரூல்ஸ் இருக்குது, சீக்ரெட் க்ரஷ் வச்சுக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வந்து அதோடு முடிச்சிருந்தோம். இப்போ வாங்க நம்ம அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்டார்டிங்லே அந்த ஆரஞ்சு எல்லாம் நம்ம ஸோ வந்து அதை பேக் பண்ணி அழகாக வைக்கிறாங்க. அதை எடுத்து ஸ்மெல் வேறு பண்ணி பார்க்குறாங்க. அந்த டஸ்ட்பின்லேருந்து எடுத்ததான் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ இதை தோ கையால் எடுத்துட்டானே, சாரி நியூ கையால் எடுத்து பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரு அப்புறமேட்டு இன்னும் ஏதோ ஒரு பொருள் மூணுத்தையும் எடுத்து வச்சுட்டு அதை வச்சு போகுது. அதாவது ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அப்படி என்னதான் ஸ்மெல் வருதுக்கு தெரியல அதில். அப்புறம் என்ன பண்ணுறான், அதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சு, எனக்கு தெரிஞ்சு நியூவோட இவன் எடுக்கிற திங்ஸ் எல்லாம் இதில் தான் வைப்பான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த கவரு அப்புறமேட்டு இன்னொரு இது, அப்புறம் அந்த ஆரஞ்சு இருக்குல்ல, ஸோ வந்து அதை எடுத்து பார்த்துட்டு இதை ஏதாச்சும் பண்ணணுமே, சும்மா ஆயிட்டுருக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த ஆரஞ்சை அவனும் அந்த ஆரஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து இவனோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணிடுறான். இந்த இதை பண்ணி வச்சுட்டுருவானா, இதை வந்து 40 seconds அவங்க கையில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்பானா. போஸ்ட் பண்ணிவிட்டு இவனும் அந்த பாக்ஸில் அதை வச்சுட்டு அந்த பாக்ஸு கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பானா. அப்போ ஃபோனில் ஏதோ மெசேஜ் வரும், என்னடா இது மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து உள்ளே வச்சுடுவான். சரி ஃபோன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கீழே மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. எப்படி நம்மளாம் சோஷியல் மீடியாவோட அக்கௌண்ட்டில் வந்து ஏதாச்சும் போஸ்ட் போட்டால் உடனே ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுவாங்க, அது மாதிரி தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, டேய் உனக்கு வேறு வேலையே இல்லையடா, அந்த ஆரஞ்செல்லாம் எடுத்து போஸ்ட் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் திட்டுவாங்களா. ஆமாம் எனக்கு வேற என்ன வேலை இருக்குது, நான் அதை தான் பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரிப்ளை பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ வந்து யாரோட மெசேஜை பார்த்துட்டு இவன் ரொம்ப குஷியாகிட்டு ஓடுவான். அப்படி என்னடா மெசேஜ் அப்படின்னு கேட்குற அளவுக்கு, அது என்னன்னா காங்குவான் வந்து லைவில் வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு அங்கே போய் முன்னாடி தோவோட ஃபோட்டோஸ்க்கு செவரில் தெரிகிற மாதிரி போட்டு விட்டுட்டு இந்த லைவ் ஆன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்குவான். ஃபஸ்ட்டு காங் வந்தால் பேசுவான், இந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம், இங்கே சாப்பிட்டுட்ருக்கோம், சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம், இங்கே பாருங்கள் எங்கள் கூட இன்றைக்கி ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நியூ இருக்கிறாங்க, நியூ கிட்ட ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம், நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலையும் நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்வான் பொண்ணு சொல்லிட்டு சரி கொஷின்ஸை வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன கொஷின்னா, ஃபஸ்ட்டு நியூ நீங்கள் இன்னைக்கு கிளாஸில் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூ சொல்லிடுறாங்க. சரி நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காங்வான் வந்து படிக்கிறான், இந்த மாதிரி இன்றைக்கி என்னென்னலாம் கிளாஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஷின் வரும். நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் தான் இன்றைக்கி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூ சொல்லுவாங்களா. சரி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ நம்ம தோவும் அந்த கொஷின் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ட இடத்துல சாப்பாடு நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. நல்லா இருந்துச்சு, நான் கூட இந்த பிளேஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சொல்லிடுவாங்க. ஸோ வந்து அதோட 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைவை கட் பண்ணிடுவாங்களா. கட் பண்ணிட்ட அப்புறம் தோ ஐயோ நம்ம கேட்ட கொஷனுக்கெலாம் ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம குஷியாயிட்டு அந்த கண்ணாடியெல்லாம் கழட்டி வச்சுட்டு அவன் ரூமே எனக்கு பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா என்ன தெரியுமா சொல்லான்னு இருந்துச்சு, நீ கம்முனு நியூக்கு ஒரு எக்ஸிபிஷனே வச்சிருவோம், ரூம் வந்து நியூவோட ஃபேன்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா செம்மையாக ஹாப்பி ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவன் ரூமில் மொத்தமாக பார்த்தா அவன் ஃபோட்டோஸ் கூட இருக்கிறதாட்டுங்க தான் அவனோட நியூவோட ஃபோட்டோஸ் அவ்வளோ இருக்குது. ஸோ அதை சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். இந்தாட்ட நம்ம தோ வந்து படுத்துட்டு இருப்பானா, பக்கத்தில் நியூ இருக்கிற மாதிரி தானே ஒரு பெட்ஷீட்டு தலைக்கண்ணி வச்சுருப்பான். அங்கே பார்த்தா நியூவே படுத்துட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு இமேஜினேஷனில் அப்படி வருது. அவன் போய் நியூவோட கண்ணத்தெல்லாம் கிள்ளிட்டு அவன் ஃபேஸில் வந்து விளையாடிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. நியூவும் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரியே தோணுது, நியூ எதுவும் சொல்லாமல். அப்புறமேட்டு இன்னும் வந்து மெதுவாக எழுந்திரிக்கிறாங்க. தோவும் வந்து சரி ஓகே எதுக்கு எழுந்திரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட எழுந்திரிப்பானா. நியூ என்ன பண்ணுவாங்க, லைட்டாக அவனை வந்து செட்யூஸ் பண்ணுறதுக்காக அவனோட சர்ட்டு பட்டன்லாம் கலட்டுற மாதிரி இவனுக்கு இமேஜினேஷன்லேயே தோணுதுன்னு நினைக்கிறேன். ஷர்ட் பட்டன்லாம் கழட்டிட்டு பக்கத்தில் போவாங்க, அவங்க உடம்பெல்லாம் டச் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் கிஸ் பண்ணலான்னு போவாங்களா. தோவும் வந்து சீக்கிரம் கிஸ் பண்ணு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
அப்புறம் பார்த்தா போய் கிஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா எல்லாம் நம்ம தோ வந்து கனவு கட்டிருக்கா. ஏன்னா நமக்கே தெரியுதுலாம் உண்மையாக நடக்காது, அது ஃபஸ்ட் எபிசோட்லேயே இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு தெரியும். தோ வந்து கனவுலேருந்து முழிக்கிறான், இவங்க கிஸ் பண்ணதையுமே தோ கனவுலேருந்து முழிச்சு அப்பா என்ன அழகான கிஸ்ஸு, என்ன கனவு, இது மட்டும் உண்மையான இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுலேயே பிடிச்சி இது பண்ணிட்டு இருப்பானா. ஆனால் ரியாலிட்டி நோ, அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அடுத்த சீன் வந்து யூனிவர்சிட்டியில் காமிக்கிறாங்க, அது இவங்க ஸ்கூலில். அங்கே ஏதோ ஒரு கார் வருது, அது பார்த்தா நியூ தான் ஓட்டிகிட்டு வராங்க. நியூ வந்து நியூ இறங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த சைட் டோர் கிட்ட வந்து அங்கே யாரோ இருக்கிற மாதிரி அந்த கதவு வந்து இவங்களே திறந்து விடுறாங்க. யாருன்னு பார்த்தா நியூவோட கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு பேர் வந்து ப்ராவோ. அவள் வந்து அவ்வளோ ஸ்டைலாக இறங்கிட்டு நியூ கூட கையெல்லாம் கொத்துக்கிட்டு செம்ம ஸ்டைலாக ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க. இதை நம்ம தோ வந்து ஒரு இடத்துல மறைஞ்சு நின்றுட்டு அப்பா இதை பார்க்கறதுக்குலாம் செம்ம ட்ராமாட்டிக்காக இருக்குது, நமக்குலாம் இது நடக்குமா, நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். அப்புறமேட்டு அந்த செவத்துலேயே முட்டிக்கிட்டு ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே நின்றுட்டு புலம்பிட்டு இருப்பானா, சரி இங்கே இருந்தால் வேலைக்காகன்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளாஸுக்கு போயிடுவான், வேறு இடத்துக்கு போயிடுவான். இப்போ தார் காமிக்கிறாங்க, தார் வந்து கேம் விளையாடிட்டே என்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கையை பற்றி கேட்பாங்களா. ஸ்கைன்ட்டு ஏ நான் வந்து ப்ராஜெக்டில் பாஸ் ஆகிடுவேன்ப்பா, என்னெல்லாம் யார் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்பையோ இந்தாட்டு நம்ம தோகோட கேங் அந்த சைடு உள்ளே வந்துட்டுருக்காங்க. அங்கே இருந்துட்டு கின்ன ஃபானை காங்வாணி எடுத்துட்டு என்ன சொல்லுவானா, ஆமாண்டா இந்த மாதிரி கேம் விளையாடிட்டே இருங்க, ரெண்டு பேரும் ப்ராஜெக்டில் பாஸ் ஆகி போயிடுவீங்க, நாங்கள் உங்களுக்காக உட்காந்து உங்களுக்கும் சேர்த்து உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் ஆனால் ஒரு வேலையும் பண்ணாதீங்க, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனப்பந்து ரெண்டு பேரும் மீட்டிங் கூட வரல, அந்தளவுக்கு ரெண்டு பேர் கேம் விளையாடிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கையில் இருக்க ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாளாம். உடனே அங்கே இருக்கிற ஃபானை வந்து காங்குவான் கொஞ்ச நேரம் கம்மனுரு நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபானை என்ன சொல்வானா, இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் ஒழுங்காக மீட்டிங் பாருங்க இன்றைக்கி, இல்லாட்டி அம்மூட்டு தான் ரெண்டு பேரையும் பிடிச்சி அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிகிட்டு இருப்பாளாம். அந்த ஸ்கை இருந்துட்டு சரி நான் வந்து நியூக்கிட்ட கேட்டுக்கிறேன், நியூக்கிட்ட கேட்டால் ஆமாண்டா இன்னைக்கு நீ தான் செய்யணும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூவை கழட்டி விட்டுருவேனா. ஸோ வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, வரேன்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. இப்போ இந்த சைடு நம்ம தோவோட கேங்கு காமிக்கிறாங்க, ஜவ் வந்து இங்கே எதுக்காக வந்திருக்கோம், என்னால் இங்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு, எனக்கு இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. டே இங்கே என்னடா அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இங்கே எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சைடு நியூவோட கேங் கிட்ட காமிக்கிறாங்க, அங்கே ஒரு சில பசங்களாம் வந்துட்டு நியூ நாங்கள் உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. நியூவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இவங்களும் பார்த்துட்டு பாங்களா. இப்போ வந்து ஜாவ் வந்து எனக்கு இங்கே வரத்துக்கே பிடிக்கலன்னு சொல்கிறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு நம்ம கேங்கோட ரூல்ஸ் தெரியாதா, மூணு பேர் ஒத்துக்கிட்டா நாலாவது இருக்கிறவங்க அந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லவுடாக கத்திட்டு இருப்பாங்க. தோ அதை பார்த்துட்டு ஏய் சத்தத்தை குறைங்க, அவங்க நம்மளை பார்த்தீங்கன்னா தத்தி அடிக்கணுமா, ஏன் எப்படி சத்தம் போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அவங்களும் சரி ஓகே இதுக்கு மேலே சத்தம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நியூவோட கேங்கை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சைடு சோம் வந்து என்ன சொல்லுவேன்னா, இங்கே பாரு தோ பார்த்துருந்துக்கோ ஏதாச்சும் இது பண்ணிட்டுனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தோவை கொஞ்சம் இது பண்ணியே வைப்பா, ஏன்னா ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் எல்லாம் மாட்டிப்பாங்கல்ல. ஆனால் தோ அப்போ என்ன பண்ணுறான், நியூவோட செல்ஃபி எடுத்துட்ருக்கான், எப்படின்னா பின்னாடி அவங்கள செல்ஃபி எடுத்துட்ருக்காங்கல்ல. ஸோ வந்து இவனும் அதை பார்த்துட்டு செல்ஃபி எடுத்துட்ருக்கான். இப்போ செல்ஃபியெல்லாம் எடுத்து முடிச்சிட்டப்புறம் அந்த கேங்கில் இருக்க ஒரு பையன் வந்து என்ன கேட்பானா, இன்னைக்கு என் தங்கச்சிக்கு பர்த்டே, என் தங்கச்சிக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே விஷ் சொல்லி வீடியோ எடுத்து தரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூ கிட்ட கேட்பாங்களா. சரி பேர் என்னன்னு சொல்லணும்னு கேட்கறதுக்கு பேர் சொன்னோடனே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விஷ் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ அதை பற்றியே எங்கள் பாரு அவன் வீடியோலாம் ரெடி பண்ணி தரான், நானும் போய் ஒரு வீடியோ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. சோமா மூணு பேரும் பிடிச்சி உட்கார வச்சுட்டு ஏய் நம்ம வேற டிபார்ட்மெண்ட்டில் வந்து கேண்டீனில் சாப்பிட்டுட்டு இருக்கோம், இங்கே போய் என்ன கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உட்கார வச்சுட்டு இருப்பாங்க மூணு பேரும். அங்கே பாரு ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ சொல்கிறப்போ ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க, இவனும் ஃபோட்டோ எடுத்துருப்பாள். ஸோ நான் அது கேமரா ஆனில் இருக்குமா அதை பார்த்துட்டு ஜாவோ சொல்லுவான். இவனும் பயந்துட்டு அவங்கள கிளம்புறத பார்த்துட்டு ஃபோனை வந்து எடுத்து உள்ள வச்சுப்பான். இந்த சைடு பார்த்தா அவங்க அந்த கேங் வந்து நியூக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு
போயிருப்பாங்க. உடனே ஸ்கை வந்து நியூ நீ தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேல எனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பனா இந்த பிடிச்சி தொலை நீயே தின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கைக்கே கொடுத்துருவாங்க. அப்புறமேட்டு காங்வான் வந்து பேசிட்டு இருப்பா, இப்பெல்லாம் உனக்கு வந்து ஃபேன் பேஸ் அதிகமாயிட்டே இருக்கு, நீ இவ்வளோ கைண்டாலாம் நடந்துக்காத, அப்புறம் உன்னை வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து பின்னாடி இருக்கிற கேங்கை பார்த்துட்டு அங்கே பாரு அந்த கேங் கூட நம்ம எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து நீ வந்து இவ்வளோ கைண்டாக நடந்துக்கிறத வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபானா சொல்லிட்டு இருப்பாளா. அப்படிலாம் இல்லை ஃபானா, அவங்க என்னை விளை வச்சுட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட அவங்களுக்கு அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், ஆனால் அது வரைக்கும் நான் கைண்டாக நடந்துப்பேன், இதுதான் என்னோட ஆக்டி, இதுதான் என்னோட இது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நியூ சொல்லுவாங்க. அது கேட்டு இதுவும் நல்லதுதான் பார்க்கலாம், யார்கிட்ட தான் வில்றேன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ப்ராவோ வந்தது, ப்ராவோக்கு டை எல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு ப்ராவோ கூட அங்கே இருக்கிற பொண் பசங்க தான் வீடியோ எடுக்கிறாங்கன்னு பார்த்தா பொண்ணுங்களாம் கூட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. ப்ராவோ வந்து கையை பிடிச்சி வா ப்ராவோ போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிட்டுருப்பாங்க. இவங்க மூணு பேரும் மறைஞ்சிட்டு இருப்பாங்களா, ஆனால் தோ வந்து இதெல்லாம் ஒன்று கூட கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு இந்த டிவியில் வந்து நியூவோட வீடியோ ஒன்று ப்ளே ஆகிட்டு இருக்குமா, அதை அவங்க ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இவங்க போகிறத பார்த்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் தோனியும் எதுவும் ஃபீல் பண்ணாத தோ இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தா தோ வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க மூணு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. என்னடா நீ இவ்வளோ நடந்தது எதையும் பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இல்லையே இங்கே பாருங்க நான் நியூ வந்து வீடியோ எடுத்துருக்குறேன் அங்கே டிவியில் டெலிகாஸ்ட் ஆனதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இவங்க இவனுக்கு போய் நம்ம அட்வைஸ்லாம் பண்ணோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் என்ன சொன்னேன்னு கேட்டதுக்கு இங்கேருந்து கிளம்பலான்னு சொன்னேன் கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோம் சொல்லுவாரா. கிளம்பலாம் ஆனால் நான் ஒரு வாய் கூட சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோ சொல்லுவாங்களா. இல்லை எல்லாம் போது போது நிற்கலாமா போகலான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ அடுத்த சீனில் வந்து ஜாவோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரப்போ ஸ்கை அங்கே வந்து நேராக நிற்பானா, ஜாவோக்கு அப்படியே பயமாக இருக்கும். ரெண்டு பேரும் எந்த பாதியில் போகிறாங்களா அந்த வழியிலே ரெண்டு பேரும் மறைச்சு நின்றுட்டு இருப்பாங்களா. ஜாவோ வந்து நைஸாக அந்த பக்கம் நகர்ந்து அந்த சைடு போய் போயிடுவானா. ஸ்கை வந்து இவனுக்கு என்ன ஜீவம் எப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு போயிட்டு இருப்பான். இப்போ இவங்க மூணு பேரும் வந்துட்டு இருப்பாங்களா, இந்த இந்த விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு வந்துருப்பாங்க. இங்கே பாரு இனிமேலுக்குலாம் அங்கே போவேணா, அங்கே ஃபுட்டு கூட நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைசி சொல்லிட்டு இருப்பான். சோம் வந்துட்டு ஃபுட்டு நல்லா இல்லைன்னு என்னப்பா பசங்களெல்லாம் சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பசங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பா. அப்போ இந்த இடத்துல இன்னொரு ஆள் யாரும் நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஜாவோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணிப்பான். இவங்க நாலு பேரையும் பார்த்துட்டு இந்த இவங்க பேர் வந்து தீஃப், இவங்க பக்கத்தில் வந்ததையும் எல்லோரும் செம்மையாக குஷி ஆகிட்டு தீஃப் எப்படி இருக்கீங்க நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் கட்டி பிடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்களா. தீஃபும் நானும் தான் உங்களை மிஸ் பண்ணேன், நீங்களே எப்படி போயிட்டுருக்கு எப்படி இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு தீஃபும் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமாம்மா நாங்கள் தான் நல்லாயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் செம்ம ஜாலியாக குஷியாகிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து சீனியரு, இவங்க யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க எனக்கு தெரியும். ஓகே இவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து தீஃப் வந்து நான் இந்த மாதிரி இன்ஜினியரிங் கிளப்புக்கு போகணும், இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு போகணும், உங்களுக்கு யாருக்காச்சும் வழி தெரியுமா நான் வந்து சுற்றி பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. தெரியுமே அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்ல வந்துட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஃபஸ்ட்டு நம்ம காமன் நாட்ஸே சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்தது தீஃப் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கேமரா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேணுமா, அவங்க தங்கச்சிக்கு பர்த்டேவா நீ வந்து பண்ணுறியா, எனக்கு அவங்க கேட்டதையும் ஊன் ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோகிட்டு கேட்பாங்களா. தோகோ உடனே இல்லையே எனக்கு வந்து இந்த வாரம் ஃபுல்லாக பிஸி, நான் எனக்கு ஸ்கெடியூல் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் கொஞ்சிட்டே சொல்லுவேன்னா. அப்புறம் யார் உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ யாருக்கும் இல்லை நியூ தான், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நியூ தான் நியூவோட தங்கச்சிக்கு வந்து பிறந்த நாள், ஏதோ ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க நைட்டு, ஸோ வந்து அதுக்காக தான் ஒன்று தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அவங்களே ஒன்று கேட்டாங்க, அதாவது நியூவே இவனை வந்து கேட்டாங்க தோ இவனை தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் கேட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. தோக்கு அதை கேட்டுட்டு செம்ம ஹாப்பி, அவன் ஒரு தனி உலகத்துக்கே போயிடுவான் தீஃப் கிட்ட, தீஃப் ரொம்ப டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கொஞ்சிக்கிட்டே சுற்றிட்டு இருப்பானா. தீஃப் வந்துட்டு தோ 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 தோன்னு கத்திட்டு இருப்பான். அப்புறமேட்டு இவங்க மூணு பேர் சமாளிச்சுட்டு இருப்பாங்க அவனை விட்டா பேச மாட்டான்னு சொல்லிட்டு.
என்னைக்கு பாட்டி என்ன நாள் நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கிறோம், தோ வந்து ஃப்ரீயாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ டைசி வந்து கண்ணுக்கப்பா தோ ஏதாச்சும் பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சிட்டு தோ வந்து நான் எனக்கு இந்த வாரம் ஃபுல்லாக நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் எப்போ வேணாலும் போகிறேன், நான் வந்து ஃப்ரீயாகவே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தரேன், எனக்கு காசே வேணாம், நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்லுங்க நான் ஃபோட்டோ எடுக்க வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஏன்னா நிஜமாவே வா இப்போ தான் பிஸியாக இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தீஃப் கேட்பாங்க. ஜிச்சி அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே தீஃப் இருந்துட்டு சரி ஓகே நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு உன்னோட நம்பரையும் தோ நியூ கிட்ட வந்து கொடுக்குறேன், அவன் நியூவே உனக்கு கால் பண்ணி எங்கே எப்போ அப்படின்றத டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. சரி நான் இப்போ கிளம்புறேன் பாய், நீங்களா பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டு தீஃப் அந்த இடத்துலேருந்து கிளம்புவாங்களா. அப்படியே நாலு பேருக்கும் செம்ம குஷியாக இருக்கும், ஐயோ நம்ம நியூ வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தோவ பிடிச்சி கத்திட்டு இருப்பாங்களா. தீஃப் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டுருப்பாங்க, என்ன கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்டின்லாம் காமிச்சு தீஃபை வந்து வழி அமைச்சிட்டு இருப்பாங்க. தீஃப் போனதையும் நியூ கிட்ட வந்து சரி தோ கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. தோ இந்த எனக்கு புல் அரிக்குது தோ, இதனால் நம்ம வே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோமன் டைசி பேசிட்டு இருந்தா தோ ஒரு பக்கம் மயக்கமே போட்டுருவோம், என்னாலையும் தாண்டா நம்ப முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் மயக்கெல்லாம் தெரிஞ்சிட்ட அப்புறம் இவங்க ஸ்டெப்ஸ்ல நின்று பேசிட்டு இருப்பாங்க. ஆமா அந்த பார்ட்டிக்கு தோ மட்டும் தனியாவா போவான், எப்படி தனியா அனுப்புறது, இவனை போன ஏதாச்சும் தனியா அனுப்பிச்சுட்டா ஏதாச்சும் சொதப்பி வச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டும் நீ யாராச்சும் கூட்டிகிட்டு தான் தோ போகணும் அப்படின்னு சொல்கிறப்போ தோ வந்துட்டு ஆமாம் அதுவும் கரெக்டு தான், ஃபஸ்ட்டு சோம் கிட்ட தான் போவான், சோம் நீ என் கூட வா சோம் அப்படின்னு சொல்லுவானா. சோம் வந்துட்டு இல்லை இல்லை என்னால்லாம் முடியாது, நீ வேணா டைசியை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்களா. டைசி நீ தான் என் டைசி நீ என் கூட வரணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கிட்டே கெஞ்சிட்டு இருப்பானா. ரெண்டு பேரும் ஆஹா நாங்கள்லாம் வரவே மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி பார்த்து சிரிச்சுட்டே ஜாவோ கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஜாவோக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நமக்கு கிட்டதான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவன் ஏற்கனவே திரும்பி நின்று இருப்பான். நியூ வந்து தோ வந்து திரும்பி பார்த்துட்டு ஜாவோ நான் உன்னதான் ஜாவோ நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவானா. ஆஹா என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ எஸ்கேப் ஆகலான்னு போவான். சோம் போய் நண்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒன்று நம்ம தான்டா ஹெல்ப் பண்ணும், ஏன்டா அப்படி எஸ்கேப் ஆகுற அப்படின்னு சொல்லுவாங்களா. நம்ம தோவும் கம்மன் இல்லாமல் அவனை போய் ஹக் பண்ணிட்டு ஜாவோ ப்ளீஸ் ஜாவோ எனக்கு ஹெல்ப் பண்ணு ஜாவோ உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிருவான். ஜாவோ கிட்ட ஜாவோம் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்ககிட்டலாம் நம்மளால் சமாளிக்க முடியாது, நான் அந்த பார்ட்டிக்கே வந்துடுறேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்களா. இதுதான் என் ஜாவோ நான் உனக்கு வந்து ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பான். இப்போ அடுத்த சீன் வந்து வீட்டில் காமிக்கிறாங்க. தோ வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை அந்த ஃபோனையே பார்த்துட்ருக்கான், ஏன்னா தீப் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்கள்ல இன்றைக்கி நைட்டு நியூவே உனக்கு வந்து கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சரி துணி வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவானா. மனசே வராது, அப்போ ஏதோ ஒரு மெசேஜ் வர சத்த வேற கேட்குமா. ஸோ வந்து என்ன மெசேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் துணியை வச்சுட்டு இவன் வந்து அந்த ஃபோன் எடுத்துன்னு பார்ப்பான், எது தோ நியூ அது கால் பண்ணியிருக்காங்களா இல்லை மெசேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்ப்பாங்களா. ஃபோன் எடுத்து பார்த்தா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், சோமும் டைசியும் ஜாவோ மூணு பேரும் தான் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டைசி வந்து கேட்பான் இந்த மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான்னா ஒன்றும் பண்ணல சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே ஜாவோ வந்துட்டு கரெக்டாக சொல்லுவான், ஆ அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைமு ஃபோனை செக் பண்ணிகிட்டு இருப்பான் நீ எப்போ கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ வந்து கரெக்டாக சொல்லுவாங்களா. உடனே வந்து என்ன சொல்லுவான் இந்த மாதிரி பாம்பு கண்ணு ஜாவோக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ அப்பெல்லாம் இல்லை ஜாவோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவானா. சரி அப்பெல்லாம் இல்லை இல்லை அப்படின்னா எங்கள் ரூமும் ஒரு ரூமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கு, நான் வேணா ரூம் வந்து பார்க்கட்டுமா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ மெசேஜ் பண்ணுவாங்களா. சீச்சி ஜாவோ அதெல்லாம் வேணவே வேணாம் ஜாவோ நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மெசேஜ் பண்ணுவானா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மெசேஜ்லேருந்து இது விட்டுட்டு போயிடுவாங்க, மெசேஜ் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் ஜாவோ வந்து பொறுமையாக சே இந்த நியூ எப்போ தான் கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வெளியே வந்து நிற்பானா. அப்போ ஏதோ ஒரு கால் வரும் ஃபோனுக்கு, யாரும் தெரில, இந்த சைட் கொஞ்சம் நியூ தான் ஃபோன் பண்ணுற மாதிரி நமக்கும் காமிக்கிறாங்க. அவன் ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ நாங்கள் யார் பேசுறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அந்த சைடு இருக்கிறவங்களும் என்ன பேசுவாங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி நீ ஒயிட் கலர் பேண்ட்டு தானே போட்டிருக்கிறே அப்படின்னு சொல்லுவாங்களா, இது ஒயிட் கலர் ஜட்டி தானே போட்டிருக்கேன்
அப்படி இல்லைன்னா ரெட் கலர் சட்டி தானே போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஜா நம்ம தோக்கு வந்து கடுப்பாயிட்டு, ஏ யாருப்பா பேசுறது, எதுக்காக இந்த நைட்ல ஃபோன் பண்ணி நீ இப்படி ஓடிட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மணிதான் போனை வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டிருக்க சட்டியெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அவன் போனை கட் பண்ணி வச்சுட்டு இவன் அந்த டென்ஷன் இருக்கும்போது மறுபடியும் ஃபோன் வரும், இப்போ யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணா ஷிட்டுன்னு ஃபோனை அட்டன் பண்ணும்போது ஷிட்டுன்னு சொல்லிட்டு ஃபோனை கீழே போட்டுருவேன்னா, இந்த டைம் கண்டிப்பாக பண்ணது நியூ தான், நியூ எடுத்தோடனே நான் ஷிட்டெல்லாம் கிடையாது, என்னோடய பேர் வந்து நியூ அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிப்பேன் அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் தான் நியூன்ற பேர் சொன்னது இவனுக்கு வந்து மெமரைஸ் பண்ணிவிட்டு என்னது நியூவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷிட்டுன்னு சொல்லுவானா, அதை கேட்டு நியூ நான் இப்போ தான் சொன்னேன் என்னோடய பேர் ஷிட்டு கிடையாது என்னோடய பேர் நியூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவானா நியூ இருந்துட்டு. ஸோ வந்துட்டு சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு இப்போ சொல்லுங்க நான் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாலும் மறந்துடுங்க, சாரி என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் என்ன டாபிக் எடுக்கணுமோ நான் அடுத்த டாபிக் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டமாக பேசுவாங்களா. நியூ சரி ஓகே, இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இப்போ வர ஃப்ரைடே வந்து என்னோடய தங்கச்சிக்கு ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன், அதில் வந்து என் தங்கச்சிக்கு வந்து உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த காம்படிஷனில் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தீங்கல்ல என்ன, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு என் தங்கச்சிக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நீங்கள் தான் ஃபோட்டோ எடுக்க வரணும்னு சொன்னால் அதனால தான் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ண உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னேன், ஏற்கனவே டீப் வந்து ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்கல்ல, நீங்கள் வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறப்போ தோ வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கண்டிப்பாக வரேங்க அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறமேட்டு அங்கே பெட்டு மேலேயே படுத்துட்டு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பானா ஏதோ ஒரு கொஷின் கேட்டதுக்கு. அப்புறமேட்டு நியூ வந்து ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான், இவனும் காதில் வச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, என்னாச்சு நான் கேட்டுது வரீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அதெல்லாம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இது பண்ணுவாங்களா. நியூ வந்து என்ன இவன் இப்படி பண்ணுறான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். சரி உன்னோட ஃபோட்டோ ஒன்று அமுச்சு விடு எனக்கு, உன்னை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கேட்பாங்க. நியூ வந்து என்ன பண்ணுவான்னா அந்த டேபிளை ஃபோட்டோ எடுத்து அமுச்சுடுவான்னா, நான் டேபிள் ஃபோட்டோவை கேட்கல உன் ஃபோட்டோவை தான் கேட்டேன், ஒழுங்கு முடிஞ்ச உன் ஃபோட்டோவை எடுத்து அமுச்சு விடு அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து அமுச்சு விடுறேன், இப்போ நான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு நியூ சொல்லுவாங்களா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபோட்டோ எடுப்பானா, அவனுக்கு பயமாக இருந்தாலே எனக்கு பயமாக இருந்துச்சு, ஏ பக்கத்தில் தான் நியூவோட பெட்டு இருக்குது, சாரி நியூவோட நியூ ஃபோட்டோ போட்ட தலைக்காரி இருக்குது, அதுவும் ஃபோட்டோவில் வந்து சேர்ந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து நல்ல வேலை அந்த ஃபோட்டோலாம் போகல, தோட ஃபோட்டோ மட்டும்தான் போச்சு, அவனும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டு அதான் என்னோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லுவானா. நீயும் வந்து ஃபோட்டோவை பார்த்துட்டு சரி ஓகே வெள்ளிக்கிழமை வந்து மறக்காமல் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. தோக்கு வந்து அப்படியே செம்ம ஹாப்பியாக இருக்கும், ஐயோ நம்ம நினச்சதெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சந்தோஷமாக இருப்பானா. ஸோ வந்து அதோட இந்த எபிசோட் பண்ணி இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட்டு சீக்கிரமாகவே எபிசோட் 2 பார்ட் 1 போடுறேன், ஏன்னா இது ஒவ்வொரு எபிசோடும் ஒரு மணி நேரம் இருக்குது, அதனால தான் ரெண்டு பார்ட்டாகவே போடலான்னு இருக்கேன். சரி ஓகே, வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை, லவ் யூ ஆல்சோ.